ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு மல்லிப்பூ வந்து கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்க போகிறோம். அப்படி எந்த மாதிரியான கட்டிங்ஸ் எடுக்கணும், எவ்வளோ சீக்கிரமாக அதை வளர வைக்கிறது அப்படின்னா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குதுங்க. சீட்ஸ்லேருந்துட்டு உங்களுக்கு க்ரோ பேக்ஸு, பாட்ஸு, பாட்டிங் மிக்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வச்சுட்ருக்கோம். நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரியும் அவைலபிளுங்க. ஸோ டெலிவரி காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். நார்மலாகவே மல்லிப்பூ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்திடலாம். நீங்கள் புதுசாக ஒரு செடியை வந்து கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்க போகிறீங்க, இதுதான் முதல் வாட்டி, இதுக்கு முன்னாடி நான் கட்டிங்ஸே போட்டதில்லை அப்படின்னா கூட மல்லிப்பூ வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வேர் விட்டு வளரக்கூடிய ஒரு செடி. அதே மாதிரி நம்ம ஒரு செடி வாங்குகிறோம்னு வைக்கலாம். ஸோ அதே செடியே வந்துட்டு வருஷ கணக்கில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாமல் அது பூச்சி வந்துச்சா என்ன ஆகும் அப்படின்னு பயப்பட்டே இருக்காமல் இந்த மாதிரி ஒரு செடி வாங்குறீங்க அப்படிங்கும்போது வாங்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங்ஸ் போட வச்சுருங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு அரை அடி, ஸோ இந்த கைவிரல் இருக்குல்ல, ஸோ இந்த அளவுக்கு சைஸ் இருந்தாலே போதும், சூப்பராக அது வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உருவாக்கின செடி தான் இது. சின்னதாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம வந்துட்டு அடிக்கடி கட் பண்ணி விடுவோம். கட் பண்ணி விடும்போது இந்த ஒரு இடத்த வந்து பிடுங்கி நம்ம நட்டுட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு 15-20 டேஸில் வந்துட்டு வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை கவாத்து பண்ணும்போதும் அந்த கட்டிங்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து ஏதாவது மண்ணில் வந்து குட்டி வச்சோம் இல்லைங்களா, அது வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே வேர் பிடிச்சி புது செடியாக உருவாக்கிடலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2-3 கட்டிங்ஸ் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ சின்ன சின்ன கட்டிங்ஸ் தான், ரொம்ப பெருசாக எடுக்கிறதுல நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பென்சில் கணத்துக்கு எடுங்க, இந்த கணத்துக்கு எடுங்க அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு வேர் பிடிக்கதை விடும், இந்த மாதிரி கட்டிங்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு வேர் பிடிச்சி வர ஆரம்பிச்சிடும். பார்த்தா தெரியும், சின்ன குச்சி தான், ஒரு அரை அடிக்கு அதிகபட்சம் இருந்தால் போதும், ஒரு 3-4 இலை இருக்க மாதிரி இருந்தால் போதும். ஸோ இது வந்துட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது, இந்த மாதிரி குட்டி குட்டியான குச்சிகள் தான் ரொம்ப சீக்கிரமாக வேர் பிடிச்சி வருது. ஸோ இந்த கணம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அது வந்து எப்போ வளரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு கட்டிங்ஸுமே அதே மாதிரி நீங்கள் கட்டிங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பூத்த கிளையிலேருந்து எடுங்க. ஸோ இந்த செடி வந்துட்டு பூத்து ஒரு போன வாரமெல்லாம் நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடமெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கிளைகளை தான் வந்துட்டு நம்ம கட்டிங்ஸ்க்கு எடுக்கணும். இப்போ வந்து பூக்களோடு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பூக்கள் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு வாடி போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, அந்த பூ வாடிடுச்சு அப்படின்னா அந்த செடியே வாடிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து தூக்கி வீசிடும். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு இந்த பூத்து முடிஞ்ச கிளைகளாக எடுக்கும்போது ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த செடி. பூக்களில் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரியான செடிகளை வந்துட்டு சீக்கிரமாகவே வேர் போட வச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த செடி கன்ஃபார்மாக வளரும் வளராது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட்டு, ஸோ இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு கட்டிங் எடுத்து, இந்த ஒரு சைடு கட்டிங் எடுத்து இந்த சின்ன ஜாயிண்ட்டோடு வச்சிங்கனாலுமே ரொம்ப சீக்கிரமாக இது வந்து வேர் பிடிச்சி வளர்ந்துடும், ரொம்ப ஸ்ட்ராங்கான செடியாக வந்துடும். ஸோ இந்த செடியெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னா சின்ன செடியாக தான் வளரும். ஸோ சின்ன செடியாக வளர்ந்து 4 பூ வச்சு அது வந்து ஒரு 3 மாதம் ஆகும்னு வைங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான குச்சியாக பிடிக்கிறதுக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த கனவுல வச்சாலும் இந்த கனவு வந்துட்டு நம்ம வந்து பதியம் வச்சாலுமே ரொம்ப சீக்கிரமாக வேர் பிடிக்கும் இந்த கனவு. ஸோ இதை வந்துட்டு இதுவே கொடியாக இருக்குது அப்படின்னா இது வந்து இதுலையாவது படரும்போது இந்த இடத்துல வேர் போடும். நீங்கள் வந்து செடியாக வச்சுருங்க அப்படின்னாலுமே இந்த ஜாயிண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், குட்டி குட்டியாக செதில் செதிலாக இருக்கும் இந்த வேர் மாதிரி. இந்த இடத்த நம்ம கட் பண்ணி இப்போ இந்த இடத்த கட் பண்ணி வச்சாலுமே இது சீக்கிரமாக வேர் போட்டுரும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து வைங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், ஒரு வந்து வேர் வரக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு இது. பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் செதில் செதிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்த வச்சாலுமே ரொம்ப சீக்கிரமாகவே வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்துட்டு மண்கலவை என்ன, இது எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மல்லிப்பூ பொறுத்தளவு நீங்கள் பதியம் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இதுக்குன்னு தனியாக ஒரு பாட்டோ மண்கலவையோ போட தேவையில்லை.
ஆல்ரெடி ஒரு செடி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு இதில் நொச்சி இருக்குன்னா இந்த இடம் வந்து காலியாக இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நீங்கள் லைட்டாக அப்படி குத்தி வச்சாலே போதும். வேணும்னா இந்த ரெண்டு இலைகளை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கணு வருது இல்லை, இந்த கணு உங்களுக்கு அந்த இலைகளை நம்ம கட் பண்ணோம், அந்த இலைகளை வந்து இப்படி வெட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாயிண்ட் மாதிரி இருக்கும், இந்த ஜாயிண்ட் வந்துட்டு மண்ணில் படணும். ஸோ அந்த மண்ணில் படுது அப்படின்னா அந்த ஜாயிண்ட்லேருந்து தான் வேர் வந்து நமக்கு வரும். அந்த மாதிரி மண்ணில் குத்தி விட்டுக்கலாம். இதுவே வந்துட்டு நீங்கள் தனியாக ஒரு மண்கலவை வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மண்கலவை வந்து அந்த செடிக்கு செட் ஆகணும், நம்ம மறக்காமல் தண்ணி ஊற்றணும். நம்ம ஒரு நாள் நம்ம மறந்துட்டாலும் அந்த செடி வாடி போயிடும். ஸோ மல்லிப்பூ பொறுத்தளவில் அவ்வளோ சீக்கிரம் காஞ்சி போகாது. இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் எங்காவது வெளியில் போயிட்டோம் தண்ணி ஊற்றலை அப்படின்னா அந்த செடி வாடிடும். இதுவே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இருக்கக்கூடிய செடியில் தொட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா முதல் விஷயம் டைரெக்ட் வெயில் வந்து இதில் படாது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி தண்ணி ஊற்றிடுவோம், இது இதில் ஆல்ரெடி செடி இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடுவோம். வெயிலும் வந்து டைரெக்டாக வெயில் வந்து அது மேலே படாது. என்ன தான் நம்ம செமி ஷேடில் வச்சாலுமே இந்த இந்த ஒரு செடியோட நிழலில் வளரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வளரும். அதே மாதிரி அதுக்கான வெயில் ரொம்பவே கம்மியாக தான் படும். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சு ஒரு 20 நாள் கழித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இது இலையெல்லாம் வந்து மேலே ஒரு சின்ன துளிர் வரும். ஸோ வளர்ந்துருச்சு அப்படிங்கும்போது செடி வேர் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதில் வந்து ஒரு 1.5 மாதம் கழித்து நம்ம புதுசாகவே இந்த செடியை வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸ் போட்டு நடவு பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு மல்லிப்பூ செடியும் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி செடி வந்து கட்டிங்ஸ் கிடச்சினால அப்படியே இதை வந்து நான் வைக்கிறேன். இந்த தொட்டியிலேயே வச்சிடலாம். இது எப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம மறுநடவு பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு நான் 2 சைஸ் வந்து தொட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த செடி வந்துட்டு 1.5 அடி 3/4 அடி இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு 10-inch பாட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வச்சுக்கலாம். இதுவே வந்துட்டு ரொம்ப சின்ன செடி தான், நம்ம இப்போ கட்டிங்ஸ் வச்சோம் இல்லையா. ஸோ அந்த கட்டிங் சைஸில் தான் அந்த செடி வந்து வேர் போட்டு வளருது அப்படின்னா இந்த சைஸ் வந்து போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு இது பார்த்துக்கணும், ஹோல்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கிற மாதிரியான ஹோல்ஸ் வரக்கூடிய பாட் வந்து வருது. அப்படி உங்களுக்கு ஹோல்ஸ் வந்துட்டு வரல, ஒரு ஹோல் ரெண்டு ஹோல் நம்ம போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஹோல்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தேங்காய் தொட்டி இருக்குல்ல, ஸோ நீங்கள் இப்படி வச்சு மறைச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து மண் போய் நிற்காது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காஞ்ச இலைதலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கீழே போட்டுடலாம். ஸோ ஒரு லேயர் வந்து இப்படியே போட்டுக்கலாம், அந்த ஹோல்ஸ் எல்லாமே மறைஞ்சி போயிடுமா. அதே மாதிரி நீங்கள் ஊற்றுற தண்ணியும் வந்துட்டு சீக்கிரமாக அப்படியே வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம போடும்போது இது கொஞ்ச நாள் கழித்து தானே மக்கும், மக்கிறதுக்குள்ளே இந்த செடி வந்துட்டு வளர்ந்துடும். அந்த செடி வளர்ந்து அதுக்கு தேவையான சத்துக்களுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மக்கின உரத்துலேருந்தே எடுத்துக்கும். ஸோ நாம் இந்த செடி இந்த தொட்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இன்ச் தொட்டி அப்படின்னா ஒரு 2-3 இன்ச் வரைக்குமே நம்ம இந்த இலைத்தலைகளை வந்து போடலாம். போட்டுட்டு மண்கலவை வந்து பண்ணி வைக்கலாம். ஸோ இது வந்து சின்ன தொட்டி தான், இதில் ஒரு 4 ஹோல்ஸ் தான் இருக்கிறதுனால இப்படி வைக்கிறேன். ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து மறையக்கூடாது, அது மேலே 3 நாப்பில் நம்ம வைக்கணும். இதில் வந்துட்டு மண்கலவை வந்து ஆட் பண்ணிடலாம். மண்கலவை பார்த்துட்டிங்க அப்படின்னா செம்மண், காயறு, உயிரம், அதுக்கப்புறம் வந்துட்டு மண்புழு உரம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பஞ்சகாவியம் வந்துட்டு ஊற்றிருக்கோம். ஸோ இந்த 4 உரங்களுமே வந்துட்டு இந்த 4 பொருளும் நல்லா சேர்ந்து ஒரு 15 நாள் போல் ஒரு நிழலான பகுதியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மண்கலவை வந்துட்டு நம்ம தாராளமாக எல்லா செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக வந்துட்டு மல்லிப்பூ கொஞ்சம் மண்கலவையில் மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது வந்து ரொம்ப ஒரு ஆடட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காயப்பத்து இருக்கிறனால உங்களுக்கு ஈரத்தையும் பிடிச்சி வச்சுக்கும், வேரும் வந்து வளரக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மல்லிப்பூவை பொறுத்தளவில் உங்களுக்கு வேர் ரொம்ப போகும். ஸோ அது வளர வளர வேர் நல்லா வளரும். அதே மாதிரி அதை வந்து அடிக்கடி மாற்றி வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 அடி செடி, அதுக்கு இந்த பேக் வந்து போதுமானதாக இந்த தொட்டி வந்து போதுமானதாக இருக்கும். இதை வந்து நல்லா நடவு பண்ணிவிட்டு ஒரு இது வரைக்கும் வந்து மண் போடுற மாதிரி நடவு பண்ணிக்கலாம்.
செடி வந்து நம்ம கட்டிங் வச்சோம்ல அதே சைஸ் தான் இந்த செடி. அதில் வேர் பாருங்கள். ஸோ இந்த குழியை எடுத்துகிட்டு இது நடவு பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து மறு நடவு பண்ணுறீங்க, ரீபாட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ டைம் இல்லாத காரணத்தினால பகலில் பண்ணுறோம். ஸோ ரீபாட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா நிழல் தோசையில் வைங்க. அது வந்துட்டு வேர் நல்லா பிடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வெயிலில் வச்சுக்கலாம். ஸோ மல்லிகைப்பூ பொறுத்தளவில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல வெயில் வேணும். ஒரு ரெண்டு நாள் மட்டும் நிழலில் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நல்ல வெயில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே நல்லா வளர்ந்து நமக்கு நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். மல்லிகைப்பூ செடி ஒரு வாட்டி மட்டும்தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா நம்மளே உற்பத்தி பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.